கன்னியாகுமரியில் துவங்கி ராஜ்கோட் வரை 75வது சுதந்திர தின விழாவை கொண்டாடும் விதமாக சிஆர்பிஎஃப் வீரர்கள் செல்லும் சைக்கிள் தொடர் பயணம் கோவை வந்தடைந்தது. கோவை வந்த வீரர்களுக்கு ரோட்டரி கிளப் ஸ்பெக்ட்ரம் சார்பாக சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. நாட்டின் 75வது சுதந்திர தின விழாவை கொண்டாடும் விதமாக மத்திய காவல் படையைச் சேர்ந்த 15 வீரர்கள் கன்னியாகுமரி முதல் டெல்லி ராஜ்கோட் வரை ஆசாதிகா அம்ருத் மகோத்சவா என்ற தலைப்பில் விழிப்புணர்வு தொடர் சைக்கிள் பயணத்தை துவங்கியுள்ளனர். கடந்த 22ஆம் தேதி துவங்கிய இந்த தொடர் சைக்கிள் பயணம் ஒவ்வொரு குழுவாக தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ் உள்ளிட்ட மாநிலங்கள் வழியாக 2850 கிலோமீட்டர் பயணம் செய்து வரும் அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று டெல்லி ராஜ்கோட்டை சென்றடைய உள்ளனர். இந்நிலையில் தொடர் சைக்கிள் பயணம் செய்யும் வீரர்கள் கோவை வந்தடைந்தனர். கோவை வந்த சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் சார்பாக வரவேற்பு விழா நடைபெற்றது. இதில் பயிற்சி மைய ஐஜி சதீஷ் சந்திரவர்மா வீரர்களை பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். தொடர்ந்து குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. ரோட்டரி கிளப் ஆப் கோயம்புத்தூர் ஸ்பெக்ட்ரம் தலைவர் பாவிக் உமையா தலைமையில் நடைபெற்ற இதில் சிறப்பு அழைப்பாளராக ரோட்டரி மாவட்ட ஆளுநர் ராஜசேகர் ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டார். விழாவில் நிர்வாகிகள் முரளி பாலகிருஷ்ணன், சம்பத்குமார், அருள்குமரன், முத்துக்குமார், நிஷித், சுப்பிரமணியம் மற்றும் மகேஷ்குமார், செந்தில்நாதன், செல்ல ராகவேந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கோவை பயிற்சி மையத்தைச் சேர்ந்த 15 வீரர்கள் பயணத்தை தொடர்ந்தனர். பயணம் செய்யும் வீரர்களை ஊக்குவிக்கும் விதமாக ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் சார்பில் கோவையில் உள்ள சைக்கிள் குழுக்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் சைக்கிள்களில் 30 கிலோமீட்டர் வரை வீரர்களுடன் உடன் சென்றனர். கோவையிலிருந்து கிளம்பும் இக்குழு அடுத்ததாக கர்நாடக மாநிலம் பெங்களூர் செல்ல உள்ளது குறிப்பிடத்தக்கது. சிஆர்பிஎஃப்ல இருந்து 75வது நம்ம சுதந்திர தினத்தை கொண்டாடுற மூலமா கன்னியாகுமரியிலிருந்து ராஜ்காட் வரைக்கும் அன்னைக்கு 2ஆம் தேதி அக்டோபர் 2 போய் அங்கே சேர்ற மாதிரி ஒரு சைக்கிள் ரேலி இது பண்ணியிருக்காங்க. அதில் ரோட்டரியும் கலந்துக்கிறோம். எங்கள் இதில் 100 பேர் கலந்துக்கிறாங்க. அதில் 5 பேர் வந்து ஆர்டிசம் குழந்தைங்க, ஒருத்தர் வந்து ஊனமுற்ற எல்லாம் கலந்துக்கிறாங்க. இதில் கலந்துக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் நாட்டோட இதுக்காண்டி பண்ணுறோம். ஃபிட் இந்தியா, அதாவது எல்லாருமே நல்லா ஃபிட்டாக இருக்கணுங்கிறக்காண்டி இது ஒரு ரேலி ப்ரமோட் பண்ணுறோம். ரொம்ப நன்றிங்க. ரோட்டரியிலேருந்து 108 பேர் இது பண்ணுறோங்க, பண்ணுறோம். இது ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு. ஜெய்ஹிந்த். கன்னியாகுமரியிலேருந்து ராஜ்காட் வரைக்கும், டெல்லி ராஜ்காட் வரைக்கும் போகிறோம்.